السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى نبينا محمد صلى الله عليه وعلى آله وأصحابه ومن اهتدى بهداه إلى يوم الدين، أما بعد. போன வாரம் நாங்கள் சூரத்துல் ஃபஜ்ருடைய 20வது ஆயத்து வரைக்கும் படித்தோம் இல்லையா, அப்படித்தானே? அன்றைக்கு இன்ஷா அல்லாஹ் 21வது ஆயத்திலிருந்து பார்ப்போம். சூரத்துல் ஃபஜ்ர் 89வது அத்தியாயம் 21வது ஆயத்து. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். கல்லா இதா துக்கத்தில் அர்து தக்கன் தக்கா வஜா ரப்புக வல் மலக்கு சஃபன் சஃபா وجيء يومئذ بجهنم يومئذ يتذكر الإنسان وأنى له الذكرى يقول يا ليتني قدمت لحياتي فيومئذ لا يعذب عذابه أحد ولا يوثق وثاقه أحد يا ايتها النفس المطمئنه ارجعي الى ربك راضيه مرضيه فادخلي في عبادي وادخلي جنتي. இதுவரை அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சத்தியம் பண்ணி சொன்ன சில செய்திகள், அந்த செய்திகளை நாம் சென்ற வாரம் பார்த்தோம். இதற்கு முதல் நான் வாழ்ந்த பலசாலிகளாக வாழ்ந்த அந்த கூட்டத்தினர், ஆது கூட்டம், சமூது கூட்டம், இவர்கள் உடல் வலமுள்ளவர்கள். ஃபிரவுன் அரசாட்சி உள்ளவன். அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு முரண்பட்டு அல்லாஹ்வுடைய அதாபை எதிர்ப்பதற்கு சக்தி உள்ளவர்களாக நினைத்து அவர்கள் முழுக்க அளிக்கப்பட்ட செய்திகளை அல்லாஹாக்கு சுப்ஹானஹு தஆலா சொல்லிவிட்டு, அதற்கு பிறகு ஒரு மனிதனுடைய உயர்வு பணம் கொடுப்பதில் அல்ல, செல்வங்களை வளங்களை கொடுப்பதில் அல்ல, அது எல்லோருக்கும் கொடுக்கப்படும், நல்லவர்களுக்கும் கொடுக்கப்படும், கெட்டவர்களுக்கும் கொடுக்கப்படும். அதே போல் ஒரு மனிதன் செல்வம் குறைக்கப்படும் போது, வறுமையில் அவன் வாழும்போது, அது அவனுடைய தாழ்வுக்கு அது காரணமும் இல்லை. அதுவும் இரண்டு சாராருக்கும் கிடைக்கும். சிலர் நல்லவராக இருப்பார், வறுமையில் வாழ்வார். தவறானவராக இருப்பார், வறுமையில் வாழ்வார். இப்படி மனிதனுக்கு செல்வம் கொடுப்பது அது அவனை சங்கைப்படுத்துவதற்கும், செல்வத்தை எடுப்பது அவனை இழிவுபடுத்துவதற்கும் அல்ல. உயர்வும் தாழ்வும் அல்லாஹுவை அஞ்சி நடப்பதில், அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு நடப்பதில் தான் உயர்வு இருக்கிறது. தாழ்வு இருக்கிறது அல்லாஹுக்கு அஞ்சாமலும் அவனுக்கு கட்டுப்படாமல் நடப்பது அப்படிங்கிற செய்தியை அல்லாஹுக்கு சுப்ஹானஹு தஆலா சொல்லிவிட்டு, கல்லா இதா துக்கத்தில் அர்து தக்கன் தக்கா, நாளை மறுமையுடைய நிலை பற்றிய ஒரு சில செய்திகளையும் அல்லாஹு தஆலா இங்கே சொல்லுகிறான். கல்லா, அவ்வாறன்று. இதா துக்கத்தில் அர்து, பூமி தகர்க்கப்பட்டால், தக்கன் தக்கா, தூள் தூளாக, அப்போது மறுமை நாளிலே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தின் நிலைப்பாட்டையே மாற்றி அமைப்பான். உலகத்தின் நிலைப்பாட்டையே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மாற்றி அமைப்பான். இதற்கு பிறகு வரக்கூடிய இதம் சுக்குவிராத், இதமா உன் ஃபத்தராத் போன்ற சூறாக்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் மறுமை நாளை நேரில் பார்ப்பது போன்று தெரிந்து கொள்ள விரும்பினால் இந்த சூறாக்களை, இன்ஃபித்தார்,
இதசமா உன் ஷக்கத் மன்னிக்கும் இதசமா உன் ஷக்கத் இதசம் ஷுகுவிரத் போன்ற சூறாக்களையும் ஹசூல்லா படிக்க சொல்லுவாங்க. அதில் கியாமத்து நாள் வரும்போது இந்த உலகத்துடைய இந்த இயல்பான அமைப்பு என்ன செய்யும், அப்படியே மாறி இருக்கும், அமைப்பு மாறி இருக்கும். அப்படி என்று அல்லாஹு ரபுல் ஆலமீன் சொல்லக்கூடிய அந்த செய்தியில் ஒன்றாக இங்கே நாம் பார்க்குறோம். இந்த பூமி தகர்க்கப்பட்டு விடும், அல்லாஹு தாலா இதை வேறொரு பூமியாக மாற்றி அமைப்பார், முன்னுள்ள பூமியாக இல்லாமல் வேறொரு பூமியாக மாற்றி அமைக்கப்படும். வஜா ரப்புக வல் மலகு சஃபன் சஃபா, அல்லாஹுக்கு சுபஹானஹு வ தஆலா நாளை மறுமையிலே நடக்கக்கூடிய அந்த நிலைப்பாடுகளில் ஒரு நிலைப்பாட்டாக அல்லாஹ் இங்கே சொல்லி காட்டுகிறான். வஜா ரப்புக, உம்முடைய ரப்பு நாளை மறுமையில் தீர்ப்பளிப்பதற்காக வருவான். வல் மலக்கு, மலக்குகளும் வருவார்கள். சஃபன் சஃபா, வரிசையாக வரிசையாக அந்த அல்லாஹ்வுடைய அல்லாஹ் தீர்ப்பளிப்பதற்காக வரும்போது மலக்குகளும் அங்கே வருவார்கள். அந்த நேரத்தில் தான் அல்லாஹுக்கு சுபஹானஹு வ தஆலா என்ன செய்வான், மக்கள் எல்லாம் ஷஃபாத் எங்களுக்கு அல்லாஹ்விடத்திலே பரிந்துரை செய்யுங்கள் என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து என்ன செய்வார்கள், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரை, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரை என்ன செய்வாங்க, அவங்க போய் எங்களுக்கு அல்லாஹ்விடத்திலே பரிந்துரை பேசுங்கள் என்று கேட்பார்கள். ஒவ்வொருவரும் என்ன செய்வாங்க, அவர் அவர்கள் செய்த சில செயல்களை அதை ஒரு தவறாக நினைத்து இப்படியெல்லாம் நாங்கள் தவறு செய்திருக்கிறோம், எங்களுக்கு என்ன செய்ய முடியாது, அல்லாஹ்விடத்திலே பேச முடியாது என்று ஒவ்வொரு நபிமார்களும் முடியாது என்று சொல்லி கடைசியிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காட்டுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அனலஹா அனலஹா, நான் தான் அதற்கு தகுதியுள்ளவர் என்று அல்லாஹ்விடத்திலே சஃபாத் செய்வார்கள். அப்போ அந்த பிரம்மாண்டமான நாளிலே அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா தீர்ப்பளிப்பதற்காக வருவான். அந்த நேரத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வஜி யௌமை இதின் பி ஜஹன்னம், நரகம் அங்கே கொண்டு வரப்படும், நரகத்தை இழுத்து கொண்டு வரப்படும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி சுனன் திருமதியிலே இது பதியப்பட்டிருக்கிறது. அப்துல்லாஹ் இப்னு மசூத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிறார்கள், அந்த நாளிலே நரகம் கொண்டு வரப்படும், அதற்கு 70,000 கடிவாளங்கள் அதை இழுத்து வருவதற்காக அதிலே கட்டப்பட்டிருக்கும். ஒவ்வொரு கடிவாளத்திலும் 70,000 மலக்குகள் இருப்பார்கள், 70,000 கடிவாளங்கள் அதாவது அதை இழுத்து வருவதற்காக அங்கே பொருத்தப்பட்டிருக்கும். ஒவ்வொரு கடிவாளத்திலேயும் 70,000 மலக்குகள், 70,000 போட்டு பெருகி பாருங்கள், அவர்கள் அந்த நரகத்தை இழுத்து கொண்டு வருவார்கள். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் நம் அனைவரையும் அந்த நரகத்திலே இருந்து பாதுகாப்பானாக, அதனுடைய வெக்கையை கூட அதனுடைய தோற்றத்தை கூட பார்க்காமல் அல்லாஹ் எங்களுடைய முகத்தை அதிலிருந்து திருப்பி விடுவானாக. மறுமையுடைய நிலைப்பாட்டில் ஒன்று இந்த மாதிரியான அந்த சூழலிலே அந்த நேரத்தில் மனிதன் என்ன செய்வான், அவன் இதற்கு முதல்ல செய்த அந்த நிலைப்பாட்டை அவன் அவனுடைய வாழ்க்கையை பற்றி சிந்தித்து பார்ப்பான். யௌமையதின் எத்ததக்கருள் இன்சானு, அவன் அவனுடைய வாழ்க்கையில் மனிதன் செய்த செயல்பாடுகளை அவன் சிந்தித்து பார்ப்பான். இவனுக்கு அந்த நேரத்திலே சிந்தித்து என்ன பிரயோஜனம் அளிக்கும், இப்போது அல்லவா சிந்திக்க வேண்டும், ஒரு மனிதன் தன்னுடைய மறுமையை பற்றி இப்போ சிந்திக்கணும், சிந்தித்து அவனுடைய இபாதத்துகளில் அல்லாஹு தாலாவுக்கு கட்டுப்படக்கூடிய விஷயத்திலே அவன் குறைபாடு செய்யக்கூடியவனாக இருந்தால் இப்போது அவன் செய்த அந்த குறைபாடுகளுக்காக அல்லாஹ்விடத்திலே பிழை பொறுப்பு தேடி மனம் வருந்தி நாம் இந்த தவறுகளை இந்த இபாதத்துகளை விட்டிருக்கக்கூடாது, இது நமக்கு கடமையாக்கப்பட்ட ஒரு இபாதத், தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ்ஜி, பெற்றோரை பேணுவது, பக்கத்து வீட்டுக்காரருடைய உரிமைகள் பேணுவது,
என்று எத்தனை கடமைகள் இருக்கிறதோ அதிலே மனைவி பிள்ளைகள் கணவன் மனைவி என்று இவர்களுக்குரிய ஹக்குகள் உரிமைகள் இதை நாம் பேணவில்லை என்று உண்மையான முறையில் அல்லாஹ்விடத்திலே பிள்ளை பொறுப்பு தேடி தங்களை அந்த கடமைகளை சரிவர செய்யக்கூடியவர்களாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். எதற்கு இப்படிப்பட்ட வகுப்புகளை நாம் நடத்துகிறோம்? நீங்கள் கலந்து கொள்கிறீர்கள், படிக்கக்கூடிய இந்த விஷயங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். ரெண்டு விதமான மாற்றங்கள். ஒரு மாற்றம், கடமைகளில் குறைபாடு இருந்தால் அதை செய்வது. அடுத்த மாற்றம், தவறுகளை செய்யக்கூடியவர்களாக இருந்தால் குர்ஆனும் ஹதீதும் அல்லாஹுவும் அல்லாஹ்வுடைய தூதரும் தடுத்த காரியங்களை நாம் செய்யக்கூடியவர்களாக இருந்தால் அதற்கு என்ன பெயர்கள் சொல்லப்பட்டாலும் பரவாயில்லை, தடுக்கப்பட்டவைகளா, அதை நாம் உடனடியாக நிறுத்தி கொள்ள வேண்டும். செய்த தவறுகளுக்காக அல்லாஹ்விடத்திலே பிழை பொறுப்பு தேட வேண்டும், மனம் வருந்த வேண்டும், கவலைப்பட வேண்டும், செய்திருக்க கூடாதே, செய்து விட்டோமே என்று உண்மையான பிழை பொறுப்பை நாம் செய்ய வேண்டும். இதுதான் நமக்கு மறுமையினை பிரயோசனம் அளிக்கும். நரகத்தை பார்த்ததுக்கு பிறகு, சக்கராத்துடைய நிலையை அடைந்ததற்கு பிறகு, மலக்கல் மவுத் நம்முடைய உயிரெடுப்பதற்காக அந்த உரிய நேரம் வந்து மலக்கல் மவுத்தை நாம் கண்ணால் பார்த்ததற்கு பிறகு, லவுலா அஹர்தனி இலா அஜரின் கரீப், இன்றைக்கு எங்களுடைய பள்ளியில் இமாம் அவர்கள் இந்த ஆயத்தை தான் ஓதினார்கள், லவுலா அஹர்தனி இலா அஜலின் கரீப் ஃபஸ்தக வஅகும் மினஸ் ஸாலிஹீன் வலை அஹர் அல்லாஹு நஃப்சன் இதா ஜா அஜலுஹா வல்லாஹு கபீரும் பிமா தஅமலூன். அந்த மரணம் வரை நல்ல அமல்கள் செய்து தர்மங்கள் கொடுத்து தன்னை மறுமைக்காக தயார் பண்ணாமல் வாழ்ந்த அந்த மனிதன் மலக்கல் மௌத்தை பார்க்கும்போது லவுலா அஹர்தனிலா அஜலின் கரீப், எனக்கு கொஞ்ச நேரம் தவணை தரமாட்டாயா ரப்பு என்று கேட்டால் கொடுக்கப்படும். வலையு அஹர் அல்லாஹு நஃப்சன் இதா ஜா அஜலுஹா, தவணை வந்து விட்டால் முடிந்து விட்டால் எந்த ஒரு ஆத்மாவும் கொஞ்ச நேரம் கூட பிற்படுத்தப்பட மாட்டேன். அல்லாஹு ஹபீரும் பிமா தஅமலு, நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களை அல்லாஹ் மிக அறிந்தவனாக இருக்கிறார். அப்போ அல்லாஹ் சொல்கிறான், யதக்கருல் இன்சானு, அந்த நேரத்திலே மனிதன் என்ன செய்வான், அவன் செய்த அந்த அவனுடைய செயல்களை பற்றி அவன் சிந்திப்பான். அப்போது அவன் சிந்தித்து என்ன செய்ய முடியும்? அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், வஅன்ன லஹு திக்ரா, அவன் அந்த சிந்தனை சிந்தித்து என்ன பிரயோசனம்? யகூலு, அவன் கூறுவான், யா லைதனி கத்தம்து லி ஹயாதி, யா லைதனி கத்தம்து லி ஹயாதி, என்னுடைய மறுமை வாழ்க்கைக்காக இந்த உலகத்திலே வாழும்போது நல்ல அமல்கள் நான் புரிந்திருக்க கூடாதா, நான் செய்திருக்க கூடாதா, மறுமைக்காக நான் நல்ல அமல்களை அனுப்பியிருக்க கூடாதா என்று இப்போ நரகத்தை பார்க்கும்போது அவன் சொன்னால் என்ன பிரயோசனம், ஏதாவது நடக்குமா அப்படி என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா பிரயோசனம் இல்லாத நேரத்தில் சிந்திப்பதில் எந்த அர்த்தமும் இல்லை என்று சொல்கிறார். இப்னு கதீர் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லாங்க, ஒருவன் பாவம் செய்யக்கூடியவனாக இருந்தால் அவன் சொல்லுவானாம், அவன் கவலைப்படுவானாம், இப்படியெல்லாம் செய்திருக்க கூடாது என்று. அவன் நல்ல காரியங்கள் கட்டளைகளை மதித்து நடக்கக்கூடியவராக இருந்திருந்தால் அவன் நினைப்பாராம், நான் இன்னமும் அதிகரித்திருக்க கூடாதா என்னுடைய அமல்களை. முஸ்னத் இமாம் அஹ்மதிலே வரக்கூடிய ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டும் வந்திருக்கக்கூடிய ஒரு ஒரு செய்தி, எந்த ஒரு அடியானாவது அவன் பிறந்த நாளிலிருந்து அவன் மரணிக்கும் வரை, அவன் முதிய வயதை அடைந்து அவர் மரணிக்கும் வரை அல்லாஹுடைய வணக்க வழிபாட்டிலேயே வாழ்ந்தவர், அப்படிப்பட்ட ஒரு அடியாராக இருந்தாலும் கியாமத்து நாளிலே அவர் ஆசைப்படுவாராம், அவருக்கு இன்னொரு சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டு இந்த உலகத்துக்கு மாற்றப்பட்டால் அவர் அதிக நன்மைகளை செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுவார். யாரது?
சின்ன அதாவது பிறந்ததுல இருந்து அவர் முதிய வயதை அடைந்து முதிய வயதை அடைந்த அந்த காலம் வரை இபாதத்திலேயே ஈடுபட்டவர். அவர் கூட நாளை மறுமையில் ஆசை வைப்பாராம், மீண்டும் ஒரு முறை உலகத்துக்கு நான் செல்ல வேண்டும், செல்லக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தால் நான் இன்னும் அதிகமாக அமர் செய்யலாமே என்று. அப்போ நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது குர்ஆன் வசனங்கள், நபிமொழிகள், இதை அப்படியே நம்பி நம்முடைய வாழ்க்கையை மறுமையென்ற அந்த வாழ்க்கைக்காக நாம் சரியாக தயார் பண்ணி கொண்டு வாழ்ந்தோம் என்று சொன்னால், மரண தருவாயிலும் சரி, நாம் மறுமையிலும் சரி, நாம் கவலைப்பட வராது. அதாவது நாம் ஏன் அந்த தவறு செய்தோம், ஏன் அந்த அமலை செய்யவில்லை என்ற அந்த எண்ணத்துக்கு நாம் ஆளாக மாட்டோம். அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் சந்தர்ப்பத்தை வழங்கியிருக்கிறான், சரியாக பயன்படுத்திக் கொள்வோம். ஃபயௌமைதில் லா யுஅஸ்ரிபு அஸாபஹு அஹத், அல்லாஹ் சொல்கிறான் நாளை மறுமையில் அல்லாஹுவை போன்று யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, யாரும் அதாபு செய்ய மாட்டார்கள், அவ்வளவு கடுமையான அதாபு இருக்கு. வலா யுஸீகு வஸாகஹு அஹத், அவனுடைய அந்த பிடி இருக்கிறதே, அவனுடைய காவலாளிகள், நரகத்தின் காவலாளிகள், அவர்கள் இவனை பிடித்து இவனுக்கு கொடுக்கக்கூடிய அந்த நிலைப்பாடு இருக்கிறதே, இவனை கட்ட வேண்டும், கட்டப்படும், இவனை கழுத்திலே இவனுக்கு சங்கிலிகள் போடப்படும், காலிலே சங்கிலிகள் போடப்படும், எழுத்துக்கொண்டு இவனை நரகத்திலே வீசப்படும் போன்ற அன்றைய நாளிலே, மறுமை நாளிலே இவனை பிடித்து இவனை பிணைந்து கட்டப்பட்டு இவனுக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த தண்டனையும் அல்லாஹ்வுடைய தண்டனையை போன்று யாருமே கொடுக்க முடியாது என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இறை நிராகரிப்பாளர்களாக வாழ்ந்த அந்த கொடுங்கோலர்கள் அன்றைக்கு என்ன செய்வார்கள், இப்படியான ஒரு நிலைக்கு தள்ளப்படுவார்கள் என்கிற செய்தியை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிவிட்டு சொல்கிறான். அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. நல்லவர்கள், அவர்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும்? குர்ஆனிலே நல்லதை அல்லாஹு தஆலா நரகத்தை சொன்னால் சுவர்க்கத்தை சொல்வார், நரகவாதிகளை சொன்னால் சுவர்க்கவாதிகளை சொல்வார். அல்லாஹு தஆலா வரும் தண்டனை கொடுக்கக்கூடியவன் என்று நாம் விளங்கிவிடக்கூடாது. அவன் தயாள தன்மை உள்ளவனும் கூட, அவன் அன்பாளன் அருளாளனும் கூட, அவன் உண்மையில் அவனுடைய அருள்தான் அவனுடைய கோபத்தை முந்தியது. இன்ன ரஹ்மதி சபகத் கவபி, என்னுடைய அருள் என்னுடைய கோபத்தை முந்தியது. அல்லாஹ் அருளாளன், அல்லாஹ் 100 அருளை படைத்து ஒரு அருளைத்தான் இந்த உலகத்துக்கு அனுப்பியிருக்கிறான். அந்த ஒரு அருளால்தான் மிருகமும் என்ன செய்கிறது, தன்னுடைய குட்டிக்கு, ஐவாய் மிருகங்களும் தன்னுடைய குட்டிக்கு என்ன செய்கிறது, காட்டிலே அது இறை தேடி பால் கொடுப்பதற்காக வருகிறது. அதற்கு நோவு ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக தன்னுடைய காலை உயர்த்தி தன்னுடைய குட்டிக்கு பால் கொடுக்கிறது என்று சொல்லலாம் சொல்லாங்க. அப்போ அந்த ஐவாய் மிருகங்கள் கூட தன் குட்டியின் மீது இரக்கத்தை காட்டுகிறது. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் 100 அருள்களை தன்னிடத்திலே வைத்திருக்கக்கூடியவன், அவன் எவ்வளவு அருளாளனாக இருப்பான். ஆக அல்லாஹ் அருளாளன், வெறும் தண்டனையை மாத்திரம் அல்லாஹ் சொல்லக்கூடியவன் அல்ல. அதே நேரத்திலே அல்லாஹு தஆலா தண்டிக்கக்கூடியவனும் கூட. அவனுக்கு மாறு செய்யக்கூடியவர்களை இறை நிராகரிப்பாளர்களாக வாழ்ந்து மரணிக்கிறவர்களை அல்லாஹ் தண்டிப்பான். நல்லடியார்களை அல்லாஹனுடைய அருளால் உயர்ந்த சுவர்க்கத்துக்கு அனுப்புவான். அதைத்தான் அல்லாஹு தஆலா சொல்கிறான், யா அய்யதுஹன் நஃப்ஸுல் முத்மைன்னா, அமைதியான ஆத்மாவே, இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய வணக்கத்திலே, இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாட்டில் திளைத்திருந்த, அதில் இன்பம் அனுபவித்த, அதிலே ஒரு அமைதியான வாழ்க்கையை பெற்றுக்கொண்ட இந்த ஆத்மா, இந்த ஆத்மாவுக்கு அல்லாஹு தஆலா கொடுக்கக்கூடிய அந்த பரிசை பாருங்கள். தூய்மை அமைதியான ஆத்மாவே, இர்ஜிஇ இலா ரப்பிக்கி ராதியத்தன் மர்தியா, அல்லாஹ்வுடைய உம்முடைய ரப்புடைய அந்த அருளை பெறுவதற்காக, நன்மைகளை பெறுவதற்காக, தன்னுடைய நல்லடியார்களுக்காக அவன் ஏற்பாடு செய்து இருக்கக்கூடிய அந்த அருளை பெறுவதற்காக திரும்பி வா. ராதியத்தன் மர்தியா, அல்லாஹ் கொடுத்த அந்த இன்பங்களை, அந்த கூலிகளை பொருந்தியவனாக,
பொருந்தியதாக அல்லாஹ் இந்த நஃப்ஸை அல்லாஹ் பொருந்தியவனாக, அல்லாஹுவினால் பொருந்தப்பட்ட நஃப்ஸாக, அல்லாஹ் கொடுத்த நியமத்துகளை பொருந்திய நஃப்ஸாக, ராதியத்தன் பொருந்திய நஃப்ஸாக, அல்லாஹுவால் பொருந்தப்பட்ட மர்தியாவாக நீ திரும்பி வா என்று இந்த நஃப்ஸுல் முத்துமைன்னாவுக்கு அல்லாஹு தாலா அழைப்பு கொடுப்பார். ஃபதுஹுலி ஃபி இபாதி, என்னுடைய நல்லடியார்கள் சுவர்க்கத்திலே நுழைவார்களே, அவர்களோடு சேர்ந்து நீயும் நுழைவாயாக. ஃபதுஹுலி ஜன்னதி, நீ என்னுடைய சுவர்க்கத்தின் நுழைவாயாக என்று அல்லாஹு தாலா நஃப்ஸுல் முத்துமை இன்னாவுக்கு சொல்லுவான். நஃப்ஸுல் முத்துமை இன்னாவுக்கு சொல்லுவான். கல்லா இதா பலகத்தி தராக்கி வக்கீல மன் ராக் ظن انه الفراق والتفت الساق بالساق الى ربك يومئذ المساق فلا صدق ولا صلى ولكن كذب وتولى اولى لك فاولى ثم اولى لك فاولى மறுமையை பொய்ப்படுத்தி தொழாமல் வாழ்ந்தவர்கள், அப்படிப்பட்ட கெட்ட ஆத்மா கடைசி ரூஹு பிரியக்கூடிய நேரத்திலே அல்லாஹு தாலா என்ன சொல்வான்? அவுலா லக ஃபவுலா சும்மா அவுலா லக ஃபவுலா, உனக்கு கேடுதான் மீண்டும் கேடுதான், கேடுதான் மீண்டும் கேடுதான். மறுமையை உண்மைப்படுத்தவும் இல்லை, தொழவும் இல்லை. வலாக்கின் கதபவத்தவல்லா, மறுமையை பொய்ப்படுத்தி தொழுகையை புறக்கணித்து நடந்தவர்கள், இவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலை. ஆனால் முத்துமை இன்னா, அல்லாஹ்வுடைய கட்டளைகளில் அமைதி பெற்று, அதை செய்வதில் அமைதி பெற்று, அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளைகளை பின்பற்றுவதில் அமைதியான வாழ்க்கை வாழ்ந்த அந்த நஃப்ஸுல் முத்தும இன்ன, அதற்கு இப்படியான ஒரு நிலை அல்லாஹு தாலா கண்ணியத்தை கொடுக்கிறான். இது ரூஹு பிரியக்கூடிய நேரத்திலும் சொல்லப்படும், மறுமையிலும் சொல்லப்படும். இந்த அழைப்பு யா ஐயத்துஹன் நஃப்ஸுல் முத்தும இன்ன இர்ஜி இலா ரப்பிக்கி ராதியத்தம் மர்தியா ஃபதுஹுலி ஃபி இபாதி ஃபதுஹுலி ஜன்னதி. இந்த அழைப்பு உயிர் பிரியக்கூடிய நேரத்திலும் சொல்லப்படும், மறுமையிலும் சொல்லப்படும். இந்த ஆயத்துக்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் அவர்கள் விளக்கம் சொல்லாங்க. இந்த ஆயத்து இறங்கும் போது அபுபக்கர் ரலியல்லாஹு தஆலா அபுபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அங்கே அமர்ந்திருக்கிறார்கள் நபி அவர்களிடத்தில். அப்போது சொல்லாங்க, யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, மா அஹ்ஸன ஹாதா, எவ்வளோ அழகான ஒரு வாசகமாக இருக்கிறது என்று சொன்னபோது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அமா இன்னஹு ஸயுகாலு லக ஹாதா, இந்த செய்தி உங்களுக்கு சொல்லப்படும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாருக்கு? அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு. அல்லாஹ் எனக்கும் சொல்ல வேண்டும், உங்களுக்கும் சொல்ல வேண்டும் என்றால், நாம் இந்த உலகத்திலே வாழும்போது அந்நஃப்ஸுல் முத்மைன்னா, இபாதத்துக்களை செய்வதில் ஒரு அலாதி, ஒரு இன்பம், அல்லாஹ்வுடைய கட்டளைகள், அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளைகளை தேடி தேடி, அதை கேட்டால் உடனே அதற்கு கட்டுப்பட வேண்டும் என்ற முயற்சி கட்டுப்படுவது. இப்படி வாழ்ந்தால் எங்களுக்கும் இன்ஷா அல்லாஹ், எங்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம் எங்களுடைய ரூஹு பிரியும் போதும் மறுமையிலும் இப்படி சொல்வான், فَدُخُلِي فِي عِبَادِي وَدُخُلِي جَنَّتِي. இதோட வர என்ன தேவை? إِنَّ الَّذِينَ قَالُوا رَبُّنَا اللَّهُ ثُمَّ اسْتَقَامُوا تَتَنَزَّلُ عَلَيْهِمُ الْمَلَائِكَةُ أَلَّا تَخَافُوا وَلَا تَحْزَنُوا وَأَبْشِرُوا بِالْجَنَّةِ الَّتِي كُنْتُمْ تُوعَدُونَ نَحْنُ أَوْلِيَاؤُكُمْ فِي الْحَيَاةِ الدُّنْيَا وَفِي الْآخِرَةِ وَلَكُمْ فِيهَا مَا تَشْتَهِي أَنفُسُكُمْ وَلَكُمْ فِيهَا مَا تَدَّعُونَ نُزُلًا مِّن غَفُورٍ رَّحِيمٍ. يَا رَسْتِقَامَتَنَا وَالْكَيْ يَبُوذُمْ அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் சொல்வதையும் தடுப்பதையும் தன் வாழ்க்கையாக அமைத்து கொண்டவர்கள் எந்த காலத்திலும் எந்த ஊரிலும் எந்த இடத்திலும் அவர்களுடைய மரண நேரத்திலே அவர்களுக்கு நற்செய்தி சொல்லக்கூடிய மலக்குகள், பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சுவர்க்கம் உங்களுக்கு கிடைத்து விட்டது, நாம் இந்த உலகத்திலும் மறுமையிலும் உங்களுக்கு பொறுப்பாளர்களாக இருப்போம் என்று சொல்லி அந்த நேரத்திலே ஒரு கட்டான சூழல், சக்கராத்துடைய சூழல், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சக்கராத்துடைய நிலை பற்றி நமக்கு சொல்லுகிறார்கள். அவர்கள் கூட அந்த சக்கராத்துடைய நேரத்திலே அல்லாஹ்விடத்திலே அல்லாஹுமே இல ரஃபீக்கில் ஆலா, அந்த உயர்ந்த ரப்பிடத்திலே போய் சேர வேண்டும் என்று துவா செய்கிறார்கள்.
தன்னுடைய கையை ஒரு 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 தண்ணீர் உள்ள பாத்திரத்தில் வைத்து தடவி கொள்வார்கள். ஒரு கஷ்டமான சூழல். அந்த நேரத்தில் மக்கள் ஒரு கஷ்டமான சூழலில் ஒரு தடமாட்டத்திலே ஷைத்தான் அந்த நேரத்தில் அந்த மனிதனை வழிகெடுப்பதற்காக முயற்சி செய்யக்கூடிய நேரத்தில், நல்லடியார்களுக்கு, இஸ்திகாமத்தான வாழ்க்கை வாழ்ந்தவர்களுக்கு, நஃப்சுல் முத்மைன்னாவுக்கு அங்கே நன்மாராய செய்து சொல்வார்கள். இங்கே சொல்லப்பட்டது போல. ஆக இப்படியான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். உலகத்தை விட்டு பிரியும்போது இந்த நன்மாராய செய்திகளோடு நம்முடைய உயிர் பிரிய வேண்டும், கலிமாவுடன் பிரிய வேண்டும். ஆகவே நாம் இந்த உலகத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே சில மாற்றத்தை, சில சீர்திருத்தத்தை கொண்டு வர வேண்டிய அவசியம் இருக்கிறது, அவசரம் இருக்கிறது, தேவை இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒவ்வொருவரும் என்னிலிருந்து சொல்லக்கூடிய என்னிடத்திலிருந்து உங்கள் வரைக்கும் மற்றவர்களுக்கும் இந்த நிலைப்பாட்டை நாம் கொண்டு வர வேண்டும். அல்லாஹு தஆலா நாம் நம்மை சிந்தித்து நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை, நல்ல ஒரு சூழ்நிலையை நமக்கு தர வேண்டும். அல்லாஹு ரப்பல் ஆலமீன் என்னையும் உங்களையும் இப்படியான அழைப்போடு உயிர் பிரியக்கூடிய நல்லவர்களாக மாற்றி அமைப்பானாக. மாற்றுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். இன்னல்லாஹ லா யுகையிரு பிகௌமின் ஹத்தா மா யுகையிரு பி அன்ஃபுஸிஹிம். ஒரு சமூகத்தை அல்லாஹு தஆலா திருத்துவதில்லை, அந்த சமூகம் தன்னை திருத்திக் கொள்ளும் வரை. அல்லாஹ் என்னையும் உங்களையும் இந்த நல்ல நிலையிலேயே ரூஹ பிரிய தௌஃபி செய்வானாக. எங்களுடைய கடைசி முடிவு ஹுஸ்னுல் ஹாத்திமா, நல்ல முடிவாக அமைய அல்லாஹ் தௌஃபி செய்வானாக. ஆஹிர துஆனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.